வணக்கம். 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அரசாணையை திரும்ப பெறக்கோரி கல்வி சத்தியாகிரக போராட்டம் துவங்கப்பட்டது. சென்னை பட்டாளம் பெரம்பூர் பேரக் சாலையில் கைகளை உயர்த்துவோம் அமைப்பு சார்பாக கல்வி சத்தியாகிரக போராட்டம் என்னும் பெயரில் மாபெரும் கையெழுத்து இயக்கம் இன்று துவங்கப்பட்டது. மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த தினத்தில் இந்த கையெழுத்து இயக்கத்தை துவங்கி சென்னை, காஞ்சிபுரம், திருவாரூர், திருவள்ளூர் என 4 மாவட்டங்களிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவர்களின் கையெழுத்தை பெற்று இம்மாத இறுதியில் தமிழக ஆளுநரிடம் அதை சமர்ப்பிக்கப் போவதாக இந்த அமைப்பின் தலைவர் லோகேஷ்குமார் தெரிவித்தார். மேலும் அவர் கூறும்பொழுது 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு வைப்பதன் மூலம் அனைவருக்கும் கல்வி என்ற நிலையில் மாற்றம் ஏற்படும், மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகும் என தெரிவித்தார். அதனால் தமிழக அரசு உடனே 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு என்ற அரசாணையை திரும்ப பெற வேண்டும் என தெரிவித்தார். இங்க பாருமா, இங்க பாருமா, கொஞ்சம் தாங்க உள்ள போனோம். விசாரிச்சு பாரு, தகவல் வந்து என்ன சொல்றோம். நீ சைன் போடுங்க, நான் அப்படியே அது பார்த்து போட பார்த்து. நீ அங்கே பாருங்க, நான் அவர் அவங்க அந்த அவங்களுக்கு கழுத்து போடுற பாருங்க. சும்மா பாருங்க, நீங்கள் அப்படியே போடுங்க போடுங்க, நீங்களே தெரியும் அப்படியே. மகாத்மா காந்தி அவர்களின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று கல்வி சத்தியாகிரக போராட்டத்தை கைகளை உயர்த்தும் அமைப்பின் சார்பாக துவங்கி உள்ளோம். கல்வி சத்தியாகிரக போராட்டம் என்பது இப்பொழுது வந்துள்ள பொதுத் தேர்வு 8ஆம் மற்றும் 5ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வை தமிழக அரசு அந்த அரசாணையை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கத்தின் மூலம் இந்த கையெழுத்து இயக்கத்தை தமிழகம் முழுவதும் பெற்று 30 நாட்கள் கழித்து கவர்னரை சந்தித்து அந்த கையெழுத்துக்களையும் மனுவை அளிக்க உள்ளோம். நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அரசாணையை திரும்ப பெறுங்கள். இது வந்துட்டு ரொம்ப ஏழ்மை எளிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மீது ரொம்ப வலுவான சேர்க்கும். இது வந்து அரசு பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கு கஷ்டமாகவும், இது வந்துட்டு இன்னும் மேற்கொண்டு அரசு பள்ளியில் சேரக்கூடிய மாணவர்களை வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு தான் நிறைய போய் சேரத்துக்கும், கோச்சிங் கிளாஸுக்கும், டியூஷனுக்கும் மேற்கொண்டு இந்த கல்வியை வந்து பொருளாதார ரீதியாக வளர்க்கறதுக்கான வழிவகை தரும் இது. அதனால் வந்து நாங்கள் தமிழக அரசை தாழ்மையோடு கேட்டுக்கிறோம், தயவுசெய்து இந்த அரசாணையை திரும்ப பெறணும் என்று.